சுனியாத்து மம சந்தோஷ காரணம் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே கண்ணனுடைய சேட்டிதங்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதிலே கண்ணன் தந்தவக்ரனை வதம் செய்த சரித்திரத்தை அடுத்ததாக காட்டுகிறார் சிசுபால வதத்தை நாமும் கீழேயே பார்த்தோம் சிசுபாலனை கண்ணன் கொன்றபடியினாலே தந்தவக்ரன் என்பவன் கண்ணனிடத்திலே கோபம் ஏற்பட்டு கண்ணனை கொல்ல வேணும் என்பதற்காக துவாரகைக்கு படையெடுத்து வந்தான் கண்ணனுக்கும் தந்தவக்ரனுக்கும் கடுமையான சண்டை நடைபெற்றது கடைசியில் கண்ணன் தன்னுடைய கதையினாலே தந்தவக்ரனுடைய தாடையிலே அடித்தான் அதனால் தந்தவக்ரன் மாண்டு போனான் யார் இந்த தந்தவக்ரன் அப்படின்னா ஜெய விஜயர்கள் கிளையே பல தடவை பார்த்துருக்கிறோம் எம்பெருமானுடைய துவார பாலகர்கள் ஜெய விஜயர்கள் அவர்கள்தான் சாப்பத்தினாலே ஹிரண்ய்சன் ஹிரண்ய கசிபுவாக முதல் முறை பிறந்தார்கள் இரண்டாவது முறை ராவண கும்பகர்ணர்களாக பிறந்தார்கள் இப்போ மூன்றாவது முறை சிசுபால தந்தவக்ரனாக தானும் பிறந்திருக்கிறார்கள் அதுல விஜயன் அப்படிங்கிற துவாரபாலகன் அவர்தான் முதல் முறை ஹிரண்யாக்ஷனாகப் பிறந்து வராக பெருமாள் கையாலே மரணம் ஏற்பட்டது இரண்டாவது முறை கும்பகர்ணனாக பிறந்து ராமன் கையாலே மரணம் ஏற்பட்டது இப்போ அதே விஜயன் அவர்தான் இப்போ மூன்றாவது முறை தந்தவக்ரனாக பிறந்தார் கண்ணனுடைய கையாலே கதாயுதத்தினாலே அவருக்கு மரணம் ஏற்பட்டது பொங்கரவ பொங்கரவக்கரனை கொன்றான் வடிவு அப்படின்னா அழ்வார் பாசுரத்தில் பாடுகிறார் வக்கரன் அப்படின்னா தந்தவக்கரன் அப்படின்னு அர்த்தம் பொங்கரவ வக்கரன் அப்படின்னா கோபம் பொங்கி வந்தானான் என்னுடைய நண்பனான சகோதரனான சிசுபாலனை கொன்றுவிட்டாயே அப்படின்னு கண்ணனிடத்துல கோபம் பொங்கி கோபம் அவனுடைய முகத்திலே கொப்பளிக்க வந்தான் அதனால தந்தவக்கரனை கண்ணன் வதம் செய்தான் என்று அந்த சரித்திரத்தை எடுத்து காட்டினார் தந்தவக்ரனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவனுக்கு காசிராஜன் அப்படின்னு பெயர் காசிராஜன் பார்த்து என்னுடைய நண்பனான தந்தவக்ரனை கண்ணன் கொன்று விட்டானே அதனால் கண்ணனை அழித்து விட வேண்டும்னு அந்த காசி தேசத்து ராஜா அவன் ஒரு அபிசார யாகத்தை செய்தான் அதிலிருந்து கிருத்தியை அப்படிங்கிற தேவதை உண்டானது அந்த தேவதையை பார்த்து ஏவி விடுறான் கண்ணன் துவாரக்கையில் இருக்கான் நீ போய் கண்ணனை அழித்து விட்டு வா கண்ணனை கொன்னுட்டு வரணும் கண்ணனை கொன்னா மட்டும் காணாது கண்ணன் இருக்கக்கூடிய பட்டணமான துவாரக்கை திருத்வாரக்கை பட்டணத்தையும் அழித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினான் அதே போல கிருத்தியங்கிறது வருகிறது கண்ணன் அப்போது ருக்மிணியோடு சொக்கட்டான் ஆடிக்கொண்டு இருக்கிறான் ஆங்கிலத்தில் செஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சதுரங்கம் விளையாட்டுன்னு சொல்றமே அந்த சதுரங்கம் இருக்கிறான் கண்ணன் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் பார்த்தது கண்ணா நீ விளையாடின்று நான் போய் இந்த கிருத்தியையே கவனித்து விட்டு வருகிறேன் சொன்னது சக்கராயுதம் கிருத்தியையை விரட்டி கொண்டு சென்றது கிருத்தியையை அழித்தது கிருத்தியையை அழித்ததோடு மட்டுமல்லாமல் அது ஏவி விட்டது யாரு காசி ராஜா ராஜாதானே அந்த காசி தேசத்து ராஜாவுனுடைய கழுத்தையும் அறுத்து விட்டது சக்கராயுதம் அத்தோடு நிற்காமல் அந்த காசி தேசத்தை ராஜா என்ன சொல்லி அனுப்பினா கண்ணனை கொண்டுட்டு கண்ணனுடைய பட்டணத்தையும் அழித்து வா அப்படின்னு சொன்னான் இல்லையா சக்கராயுதம் பார்த்து நீ எங்க பட்டணத்தை அழிக்கணுமா நான் உங்க பட்டணத்தை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காசி தேசத்து ராஜாவுனுடைய கழுத்தை அறுத்து விட்டு காசி பட்டணத்தையும் எரித்துவிட்டு வந்துவிட்டது அதனால்தான் காசி தேசம் அப்படிங்கிறது சுடுகாடு அப்படின்னு சொல்லுகிறோம் அந்த தேசத்தில் தான் ருத்ரமூர்த்தி இருந்து ராமனை குறித்து தவம் புரிந்து வந்தார் இப்போ சக்கராயுதம் அந்த பட்டணத்தை எரித்த உடனே ருத்ரமூர்த்தி பார்த்து நான் இந்த இடத்துல உட்காந்துன்னு இருக்கேன் நீ இப்படி எரிக்கலாமா அப்படின்னு சக்கராயுதத்தை பார்த்து கேட்க நீரினிமை இந்த பட்டணத்திலே இருக்க வேண்டாம் நீர் காசி பட்டணத்தை விட்டு விலகி சென்று விடும் அப்படின்னு சொன்னது ருத்ரமூர்த்தி பார்த்து அப்படின்னா நான் எங்கே போய் நான் தவம் புரிகிறேனோ அந்த பட்டணத்தை நீ ரட்சிக்க வேண்டும் அதுக்கு சம்மதம்னா நான் புறப்படுறேன்னு சொன்னாராம் அதனால் சக்கராயுதம் பார்த்து அப்படியே செய்கிறேன் நீர் இனிமே காசி பட்டணத்தில் இருக்க வேண்டாம் ஒடிசா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்த நீர் உம்முடைய இடமாக தேர்ந்தெடுத்து கொள்ளும் நாமே நீர் இருக்கக்கூடிய இடத்தை ரட்சிக்கிறோம் அப்படின்னு சக்கராயுதம் ருத்ரமூர்த்தியின் இடத்துல தெரிவிக்க ருத்ரமூர்த்தி தன்னுடைய இருப்பிடமாக இருந்த காசி பட்டணத்தை விட்டுவிட்டு புவனேஸ்வருக்கு தானும் சென்று விட்டார் ஆனாலே இன்றும் புவனேஸ்வர் அப்படிங்கிறது சக்கராயுதத்தினாலே ரட்சிக்கப்படுகிறது இப்போ காசி பட்டணத்தை சக்கராயுதம் எரித்தது ராஜனை அழித்தது கிருத்தியை அப்படிங்கிற தேவதையையும் அழித்தது என்று அந்த சரித்திரத்தை காட்டினார் அதற்கடுத்தார் போலே பவுண்டரக வாசுதேவன் என்கிற ஒருவன் அவனை எப்படி வதம் பண்ணினார்னு காட்டுகிறார் பவுண்டரக வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தானான் கண்ணன் எப்படி பாஞ்சஜன்யத்தை கையில் வச்சுன்னு இருக்கானோ கண்ணன் எப்படி கதையை பிடித்து கொண்டிருக்கிறானோ அவன் எப்படி சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கிறானோ எப்படி மயில் பீலி அணிந்து கொண்டிருக்கிறானோ பட்டு பீதாம்பரத்தை தரித்து கொண்டிருக்கிறானோ போல தானும் அலங்காரம் செய்து கொண்டான் எல்லா இடத்துலையும் கண்ணன் அவன் கண்ணன் இல்லை அவன் வாசுதேவன் இல்லை நான் தான் வாசுதேவன் அப்படின்னு சொன்னானான் பவுண்டரக வாசுதேவன் பேர் கண்ணன் கையில் பிடித்திருக்கக்கூடிய பாஞ்சதன்யத்தை போல ஒரு சங்கத்தை செய்து தன் கையில் பிடிச்சான் கண்ணன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கதையை போல மற்றொன்று செய்து தான் கையிலே ஏந்தி கொண்டான் கண்ணன் எப்படி மயில் பீலி சூடுவனோ அதை போல தானும் கொண்டான் கண்ணன் எப்படி மஞ்சள் பட்டாடையை உடுத்திக்கொள்ளுவனோ அதை போல தானும் கொண்டான் கண்ணனை போல எல்லாத்தையும் அப்படியே தான் பண்ணிண்டான் ஆனால் சக்கராயுதம் மட்டும் கண்ணன்கிட்ட இருக்கிறது இவங்கிட்ட இல்லை அதனால பவுண்டரக வாசுதேவன் கண்ணன் இடத்துல சொல்லி அனுப்பினான் தூது அனுப்பினான் நீ கண்ணன் இல்லையா உங்ககிட்ட சக்கராயுதம் இருக்கிறதே அதை எங்க தலைவருக்கு கொடுத்து விட வேண்டுமாம் தூதன் வந்து சொன்னான் உடனே கண்ணன் பார்த்து அவரையே வரச் சொல்லும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினான் பவுண்டரக வாசுதேவன் நேரே துவாரகைக்கு வந்து சேர்ந்தான் நேர துவாரக்கையில் வந்து கண்ணா நான் தான் வாசுதேவ கிருஷ்ணன் அதனால் சக்கராயுதத்தை நீ எனக்கு தந்துடு நீயே பிடிச்சுன்னு இருக்கக்கூடாது என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னான் கண்ணனுக்கு ஒன்றுமே புரியல இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் சக்கராயுதத்தை என்னை நோக்கி வீசு அப்படின்னா ஓ சக்கராயுதத்தை ஒன்றை நோக்கி எரியணும் அவ்வளவுதானே இதோ செய்கிறேன் அப்படின்னு சக்கராயுதத்தை பவுன்ரக வாசுதேவன் மேலே வீச சக்கராயுதம் பகவான் கையிலிருந்து யாரை நோக்கி குறிவைத்து வீசப்படுகிறதோ அவர்களை அழித்துவிடும் அதனால் சக்கராயுதம் நேர வந்து பவுண்டரக வாசுதேவனுடைய கழுத்தை அறுத்தது திரும்ப கண்ணன் கையிலே சென்று விட்டது கண்ணன் ஒன்றும் பவுண்டரக வாசுதேவனை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை அவனே சொல்லிடுனான் உன் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை என்ன நோக்கி ஏவு அப்படின்னா பகவான் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் யாரை நோக்கி வீசப்படுகிறதோ எரியப்படுகிறதோ அவர்களை அழித்துவிட்டு திரும்ப கண்ணன் கையிலேயே தானும் சென்றுவிடும் அதனால் பவுண்டரக வாசுதேவன் தானும் மாண்டான் காய்ச்சி நத்த காசி மன்னன் பக்கரன் பவுண்டிரன் நாசமுற்று வீழ என்று இந்த சரித்திரங்கள் எல்லாவற்றையும் அழ்வார் தானும் பாசுரத்திலே தெரிவிக்கிறார் அதற்கடுத்தார் போலே கண்ணனுக்கு துவாரக்கையில் இருக்கும்போது ஒரு நாள் ஜரம் வந்துடுதான் ஜரம்னா காய்ச்சல் நமக்குத்தான் தான் காய்ச்சல் வரும் அப்படின்னு பார்த்தா பகவானுக்கே காய்ச்சலான்ன ஆமாம் நாரதர் பார்த்து கண்ணா உனக்கு ஜுரம் வந்திருக்கு நீ மருந்து எடுத்துக்கவே இல்லையே ஏதாவது மூலிகை மருந்து எடுத்துட்டியா இதுக்கு பத்தியம் என்ன கேட்டார் கண்ணன் பார்த்து யாராவது ஒரு அடியவர் கங்கா ஜலத்துல கரைச்சி அதை எனக்கு பத்து போடணும் நெத்தியில கழுத்துல மார்புல பத்து பூசணும் அப்படி பூசினா அரை மணி நேரத்துல சரியா போயிடும்னு சொன்ன நாரதர் பார்த்து அப்படின்னா துவாரக்கையில் உடனே போய் ஒரு அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் உன்னுடைய அடியவர்கள் தானே அவர்கள் காலடிப்பட்ட அந்த துகள் அந்த பொடி மண் அடிப்பொன் அந்த மண்ணை நான் கொண்டு வந்து உனக்கு நானே பத்து பூசி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம் துவாரகா வாசிகள் இடத்துல சொன்னார் நீங்கள்லாம் கிருஷ்ண பக்தர்கள் தானே உங்களுடைய காலடி பட்ட மண்ணை கொடுங்கோ கண்ணனுக்கு ஜுரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா துவாரகா வாசிகள்லாம் நாங்கள் மண்ணு கொடுத்தா எங்கள் காலடி பட்ட மண்ணு கொடுத்தா கண்ணனுக்கு உடம்பு சரியாக போயிடும் ஆனால் எங்களுக்கு நரக்கம் கிட்டிவிடும் ஏன் தெரியுமா எங்கள் கால் பட்ட மண்ணை போய் பகவானுக்கு கொடுத்த பாப்பம் எங்களுக்கு வருமே நாங்களெலாம் நரக்கத்தில் விழுந்து விடுவோமே அதனால் கொடுக்க மாட்டோம் கண்ணனுக்கு ஜுரம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்க நரக்கத்துக்கு போறதை நாங்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டா வாசிகள் ஒவ்வொருத்தருடத்திலையும் கேட்டார் ஒருத்தரும் கொடுக்கவில்லை நேர இனிமே துவாரகையில கேட்டு பிரயோஜனம் இல்ல நாம கோகுலம் வடமதுரை பிருந்தாவனத்துக்கு போவோம் அப்படின்னு சென்று திருவாய்ப்பாடிக்கு போய் கோகுலத்துல கண்ணனுக்கு ஜுரம் வந்து விட்டது நீங்கள்லாம் கிருஷ்ண பக்தர்கள் உங்களுடைய காலடி பட்ட மண்ணை கொண்டு வந்து கண்ணனுக்கு பத்து பூசினா அவனுக்கு உடனே ஜுவரம் சரியாயிடும்னு சொன்னாலாம் திருவாய்ப்பாடியில் இருக்கிறவர்கள்லாம் ஓ கண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம வந்துடுத்தா இதோ தருகிறோம்னு தங்கள் கால் பட்ட மண்ணை மூட்டை மூட்டையா சாக்கு மூட்டை மூட்டை மூட்டையா கட்டி அப்படியே தேரில் அனுப்பினாலாம் அதை கொண்டு வந்து அப்படியே கண்ணனுக்கு பத்து போட கண்ணனுக்கு வியாதி விலகியது இப்போ துவாரகா வாசிகள்லாம் வெட்கி தலை குனிந்தார்கள் திருவாய்பாடியில் இருக்கிறவர்கள்லாம் எங்களுக்கு நரக்கம் கிட்டினாலும் கண்ணனுக்கு ஜரம் வருவதை எங்களாலே தாங்கிக் கொள்ள முடியாது தங்களை பாராமல் பகவானை பார்த்தார்கள் ஆனால் துவாரகாவாசிகள்லாம் பகவானை பாராமல் தங்களை பார்த்தார்கள் அதனால் துவாரகாவாசிகளை காட்டிலும் கோகுலவாசிகளுக்கு ஏற்றம் அதிகம் அப்படிங்கிற சரித்திரத்தையும் சுருக்கமாக நாமும் பார்த்தோம் மேலும் கண்ணனுடைய சரித்திரத்தை மேலும் நாமும் கேட்போம்